வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் அருமையான முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சப்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சாதத்துல போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகவும் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதோட சின்ன துண்டா ஒரு மூணு பட்டை, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கடுகு எல்லாமே நல்லா புரியுது. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கிட்டு இருக்கும்போது அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு வறுத்துக்கோங்க, அடுப்பு வந்து குறைச்சிருக்கட்டும். இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க நீள நீளமாக. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸும் நல்லா வதக்கியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இதை சேர்த்துக்கலாம். இது சப்ஜிங்கிறதுனால சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். இது வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் விட்டு நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் கரெக்டாக இருக்குது, ரொம்பலாம் தண்ணி இல்லை. சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குது. இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ வித்தியாசமான இந்த முட்டைக்கோஸ் சப்ஜியே செஞ்சு பாருங்கள். முட்டைக்கோஸ் மசாலா கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும், நல்ல கமகமன் வாசனையாகவும் இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டுமே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஊற வைக்கிறேன்னு அவசியம் இல்லை, டைம் இருந்தால் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். வேகையிலே உப்பு போட்டோம்னா தான் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் கூட்டுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி, அதாவது தனியா விதை, கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம்.
ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ முட்டைக்கோஸ் வேக விட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, தண்ணி வந்து அதிகமாக இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றல வந்து சரியாக வந்துடும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கூட்டுக்கு வந்து எந்த கூட்டாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடானதும் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினால் சேர்த்துக்கலாம். இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வந்து மொத்தமாக குக்கரில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாமே குக்கரில் போட்டு தாளிக்கு மட்டும் கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தாளிக்கு மட்டும் கடைசியாக கொடுக்குறதும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெங்காயம் தக்காளியே தாளிச்சும் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தாளிச்சது நம்ம பண்ண வெங்காயம் தக்காளியை வதக்கி இது பண்ணையில் நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் டக்கு வேலை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே குக்கரில் போட்டு கடைசியாக தாளிக்கு கூட கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் அந்த மசாலாலாம் போட்டு வரது இன்னும் பத்து இதுக்கு அந்த வாசனை வந்து அடிக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயோட வாசனை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்பவுமே ஒரே எண்ணெயிலே சமைக்கிறத விட இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் கலந்து வந்து சமைக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் கலந்து வந்து நம்ம சமைச்சிக்கலாம். அதனால் நான் எப்பயுமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் இருக்கும். கூட்டுக்கு வந்து எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தான் தாளிப்பேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. ரொம்பலாம் ப்ரௌன் கலரில் வதங்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தால் போதும். இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப சேர்த்ததுன்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் போதும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ வந்து தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வேக வைக்கலையும் உப்பு சேர்த்துருக்கு. அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி வந்து கொஞ்சம் அப்படியே மசிஞ்சு வர்றதுக்காக. மூடி வச்சிடலாம். தக்காளி அப்போ தான் நல்லா மசியும். இப்போ பாருங்க, தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே மசிய ஆரம்பிச்சு பாருங்க. இந்த சைடில் நம்ம வேக விட்டால் முட்டை கொசி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா கூட்டு எப்பயுமே வந்து எந்த கூட்டாக இருந்தாலும் அது தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி ஊற்றையும் கவனமாக ஊற்றணும். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்கள், கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நம்ம தீரலாம். அவ்வளோதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம வந்து சாம்பார் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாசனை சூப்பராக வந்துருக்கு. ஏன்னா நம்ம மல்லி வந்து அரைச்சி போட்டுருக்கனால அந்த மல்லியோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கம்ம கம்மன்னு இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. நம்ம வரமிளகா சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களுக்குலாம் காலைல இது மாதிரி செஞ்சுட்டு சாதத்தை போட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போகும். ஸோ எல்லாமே இருக்குது, பருப்பு காய்கறி எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முட்டைக்கோஸ் வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.